எதற்காக காங்கிரசினுடைய தலைவர்கள், காங்கிரசினுடைய குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் எதற்காக மக்களை திசை திருப்ப வேண்டும்? இதை அவர்கள் தவறு செய்திருப்பது மேல்நோட்டமாக டெல்லி ஹைகோர்ட்டே தீர்ப்பு கொடுத்த பின்பு ஈடு விசாரிக்கிறதுல என்ன தவறு? எதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய சாமானிய பொதுமக்களை இன்னைக்கு அவருடைய அன்றாட வேலைகளிலிருந்து துன்புறுத்த வேண்டும்? இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கோவையிலிருந்து நாங்கள் கேட்கின்றோம். காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதற்காக உண்மையை மறைக்கின்றீர்கள்? உண்மையை சொல்வதற்கு கசக்குதென்றால் எதற்காக இதை போல ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றீர்கள்? இதை பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி மூலமாக நம்முடைய செய்தித்தாள் மூலமாக மக்களுக்கு எடுத்து சென்று மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். காங்கிரஸ் என்பது ஒரு தனி மனித குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய கட்சி. இந்த ஏஜேஎல் நேஷனல் ஹெரால்டு யங் இந்தியா மூலமாக நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகிறது இவர்களுடைய ஃப்ராட். இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. சார், நாளைக்கு தனியார் மயமாக்கப்பட்ட புதிய சேவை ரயில் சேவை வந்து அதோட கட்டணமெல்லாம் பார்த்தோம்னா ஏற்புடையதில் ரொம்ப விண்ணை மட்டும் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார் கிட்ட போனால் மெயின்டெனன்ஸு ரெவன்யூ நல்லா வரும்னு சொல்கிறது பார்த்தா இப்போ அது எல்லாமே வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மக்கள் மேலே சுமை மாதிரி போகுது. இவ்வளோ பெரிய ரேட் வந்தது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் 13,000 வரைக்கும் ரேட் வச்சிருக்காங்க. பேக்கேஜஸ்ங்கிற பேரில் ஒன்று, டிக்கெட் நார்மல் கட்டணங்கிற பேரில் ரெண்டு விதமாக போட்டு பேக்கேஜஸ்க்கு 13,000 வரைக்கும் அப் டு 13,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. நார்மலில் வந்து 10,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. ரேட் எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் நார்மலாக ட்ரெயின் யூசேஜ் பண்ணவங்கள அப்படிங்கிறவங்களுக்கு இது எந்த ஆனால் எனக்கு தெரியல. நாம் சீரடி சாய்பாபா, சீரடி சாய்பாபா கோயம்புத்தூர் அந்த ட்ரெயினை பற்றி சொல்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் அந்த ட்ரெயினில் எனக்கு தெரிந்தவங்க நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. யாருமே நீங்கள் சொன்ன ரேட்டை சொல்லலை. அவங்க எந்த ட்ரெயினில் லக்ஸுரி என்ன எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் நார்மல் ட்ரெயினில் கோயம்புத்தூர்லேருந்து சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகும் பொழுது உங்களுக்கு என்ன கட்டணம் ஆகிறதோ அதை இதே ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதே போல் யாருமே இந்த ட்ரெயினில் போகணும், இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், இது குறிப்பாக ஒரு பேக்கேஜ் இருக்கக்கூடிய ட்ரெயின், அங்கே சீரடி சாய்பாபா கோயிலிருந்து தர்ஷன்லேருந்து மக்கள் இங்கே போகிறதுலேருந்து அனைத்தும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். அதே நேரத்தில் மக்களுக்கு பேரலாக சீரடி கோயில் போகிறதுக்கும் வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த கட்டணம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ரேட் சார்ட் இருந்ததுன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எத்தனையோ நண்பர்கள் நாளைக்கு இந்த ட்ரெயினில் புக் பண்ணி சாதாரண கட்டணத்தில் போகிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. அவங்களும் சோஷியல் மீடியாவில் நிறையா கருத்துக்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. அது வந்து உண்மைக்கு புறமானது, தவறான தகவல், முகாந்திரம் இல்லாமல் அரசு அதிகாரிகள் மீதும் அமைச்சர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு செந்தில் பாலாஜி இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி வந்து அதாவது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பேசுகின்ற பேச்சை பாருங்க. கையை வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேன், சுளுக்கு எடுத்துருவேன், வேற ஏதோ பேர்லாம் சொன்னாங்க. அப்புறம் அல்லது ரவுடின்னு ஏதோ சொன்னாங்க. இது ஆளுகின்ற அமைச்சர்கள் பேசுகின்ற பேச்சு. அதாவது அடுப்பு கறி வந்துனே அடுப்பு கறி மேலே இருக்கிற சட்டியை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லுமா? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாள், அடுப்பு கறி சட்டியை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லுமா? செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படிப்பட்ட அமைச்சர்களை வைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை பார்த்து குண்டர்கள் என்று சொல்வது தான் 2022 சிறந்த நகைச்சுவை திரைப்படமாக பொதுமக்கள் பார்த்து ரசிப்பார். அடுப்பு கறி அடுப்பை பார்த்து, அதாவது மேலே இருக்கிற அண்டாவை பார்த்து கருப்புன்னு சொல்கிறது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை பார்த்து குண்டர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா? அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாசம் மாசம் விடுவாங்கண்ணா, அடுத்த மாசம் விடுவோம். நான் கவர்னர் ஐயாட்ட ஒரு புக்கு கொடுக்கறது இருக்கு, அதை கொடுத்து முடிச்சிருவோம். அதாவது 51 அதிகாரிகளை மாத்திட்டோம், அதனால வந்து யாருக்கு எது தெரியாது அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா,
கல்யாண மாப்பிள்ள ரூம்ல சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்துற கதை தான். சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணம் நின்றுன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அதான் முதலமைச்சர் அவர்கள் போடுகின்ற தப்பு கடை. ஆனால் கல்யாண மாப்பிள்ள ரூம்ல போய் சீப் எடுக்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் விட்டுட்டு உண்மையாலுமே அவர்களுடைய அமைச்சரவையை கூட்டி யார் ஊழல் பண்ணாமல் மக்களுக்கு வேலை செய்யுங்கன்னு முதலமைச்சர் அறிவுரை சொன்னாருன்னா அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமோ தவிர அதிகாரிகளை மாற்றுவதால் கிடைக்கும். ஆனால் இவங்க இவங்க பண்ற ஊழல் வந்து ரோட்டில் போக போற நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண ஒரு சகோதர சகோதரி சாதாரணமாக ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் சாதாரணமாக மினிஸ்டருடைய கிளர்க்குக்கிட்டையும் பிஏக்கிட்டையும் பேசினா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். இவங்க என்ன அவ்வளோ விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்கின்றார்களா? அதை போய் கண்டுபிடிச்சி அதை ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டு அதை வந்து டெக்னிக்கலாக எடுத்துகிட்டு வர்றது. அப்படிப்பட்ட அறிவாளிகள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த அமைச்சர்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்களா? இவர்கள் செய்கின்ற ஊழல் அவ்வளோ அப்பட்டமாக இருக்கிறது, எல்லா மக்களும் பார்க்கும்படி இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும்படி இருக்கிறது. இதற்கு வந்து ஸ்பெஷலாக நீங்கள் அட்டாச் போய் டாக்குமெண்ட் வாங்கி அதை பத்திரிகையாளர்கள் மூலமாக பொதுமக்கள் மூலமாக ரிலீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைமை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. நாம் ரெண்டாவது ஒரு காணொளி வெளியிட்டிருக்கோம். நீங்கள் ஆவினுக்கு தான் அதை கொடுத்தீங்க, நீங்கள் ஆவினுக்கு தான் மீட்டிங்கில் டெசிஷன் எடுத்தீங்க, ஆனால் டெசிஷனை மாற்றிட்டீங்க. நம்ம சொன்னதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குற எந்த அமைச்சரும் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கலீங்கன்னா, மா சுப்பிரமணியம் அவர்கள் 2 நாட்கள் ஓடோடி பத்திரிகை நண்பர்கள் அழைத்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னவர் இன்றைக்கு சுகாதார செயலாளரை மாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன இந்த நேரத்தில்? இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது முறையாக டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதற்கான பதில் இன்னும் கொடுக்கலைங்க. நாம் ரிலீஸ் பண்ணி 2 நாட்கள் அந்த டெண்டரை ஓப்பன் பண்ணியிருக்கணும், இன்றைக்கி 10 நாள் ஆச்சு இந்த டெண்டரை ஏன் ஓப்பன் பண்ணலாம்? இந்த நியூட்ரிஷன் கிட்னுடைய டெண்டர் இன்னும் ஏன் ஓபன் பண்ணு? இத்தனை நாட்களாக தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாமல் இருக்காங்க? இதற்கான கேள்வி நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். ஆவின் நீங்கள் கொடுத்தீங்க, டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க சார், அந்த மீட்டிங்கே நடக்கல. இதில் பார்த்தீங்கன்னா உச்சகட்ட அராஜகம் என்னென்னா, பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களும் சொல்கிறது ஆவின் சரியில்லைங்க, எங்கள் ஆவினுக்கெல்லாம் கொடுப்போமா, எங்கள் ஆவினுக்கெல்லாம் தரமே இல்லைங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்போ ஆவின் நிறுவனத்தில் லட்சக்கணக்கான லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இந்த 2 அமைச்சர்களும் முதல்ல ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு விவசாயிகளுடைய தரத்தை குறைத்து மதிப்பிட்டதற்காக மன்னிப்பு கேட்டுட்டு இவங்க பதில் சொன்னோம். ஏன் மன்னிப்பு கேட்கல? எதற்காக ஒரு அரசாங்க நிறுவனத்தின் மீது பழியை சுமத்துனீங்க? அந்த நிறுவனம் அந்த மீட்டிங்கே வராத மாதிரி இல்லை கட்டுக்கதை ஆரம்பிச்சிங்க, அதற்கே பதில் சொல்ல மாட்டீங்க, அதையும் கேளுங்க. அண்ணா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க காவல்துறைக்காக ஒரு ஆணையத்தை அமைக்கின்றோம், அமைச்சாங்க. ஆனால் அதில் கொடுமை என்னன்னா, எந்த ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டாங்களோ அந்த ஜட்ஜினுடைய ப்ரொடெக்டிவ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸருக்கே ரோட்டில் வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க, இதுவும் பார்த்தோம். அதன் பின்பு அந்த ஆணையத்தினுடைய நிலைமை என்ன, போலீஸ் ரிஃபார்ம்ஸ் என்ன முறை எடுத்திருக்கீங்க, காவல்துறை நண்பர்களுக்கு பணிச்சுமையை குறைப்பதற்கு இந்த அரசு என்ன விதமான திட்டங்களை கையில் எடுத்திருக்கின்றார்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் போலீஸ் ரிஃபார்ம்ஸ். ஏன்னா 2 பக்கம் நடக்குதுங்க, ஒன்று காவல்துறை நண்பர்கள் தப்பு செய்கிறாங்க, ஏன் தப்பு செய்கிறாங்க, அரசியல் தலையீடு காரணமாக தப்பு செய்கின்றார்கள், அது மேலோட்டமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று, எதற்காக தப்பு செய்கின்றார்கள்? பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது, 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. பணிச்சுமை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மேலதிகாரிகள் ப்ரெஷரும் பண்ணுறாங்க, வேகமாக போய் அக்யூஸ்ட குடி, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கு, ஜெயிலுக்கு அனுப்பணும். இந்த இரண்டையும் அரசு பார்ப்பதற்காகத்தான் அந்த ஆணையத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த ஆணையத்தினுடைய தற்போதைய செயல்பாடு என்ன, நிலைமை என்ன, எப்படிப்பட்ட தற்காலிக தீர்வுகளை முதலமைச்சர் அறிவிக்க போகிறார்கள், குறிப்பாக காவல்துறையினுடைய மன உளைச்சலை பணிச்சுமையை குறைப்பதற்கு, அதை சொல்லும். இரண்டாவது, தொடர்ந்து நம்முடைய எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஆளுங்கட்சியினுடைய தலையீடு மிக அதிகமாக இருக்கிறது, எந்த வேலையுமே செய்ய முடியாமல் இருக்காங்க,
அப்படி இருக்கும் பொழுது ஆளும் கட்சியினுடைய தலையீட்டிலிருந்து காவல்துறையை காப்பதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள்? சும்மா ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி, கமிஷனர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி, டிசிபியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அதே சப் இன்ஸ்பெக்டர், அதே இன்ஸ்பெக்டர், அதே எம்எல்ஏ, அதே கவுன்சிலர், அதே ஒன்றிய செயலர் இருக்கும் பொழுது எப்படி காவல்துறை மாறும்? இந்த கதை எப்படி இருக்குன்னா, ஒரு மணப்பெண்ணோ ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடிய ஆணையோ ஒரு மேக்கப்பை போட்டு பவுடரை மாற்றிட்டு தான் புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு மேக்கப் போகிறனால யாரும் மாற மாட்டாங்க. இது மேக்கப் வேலை சிஎம் செய்கிறது. இதற்கு எதற்காக முதலமைச்சர் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறார்? நேற்று சாயங்காலம் ஒன்று, இன்னைக்கு காலையில் ஒன்று, ரெண்டாயிருச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஊர்ஜிதம் செய்யப்பட்டது 7 லாக்கப்பட்டணங்களை தாண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, முதலமைச்சர் தான் பதில் சொல்லியாக வேண்டுமோ தவிர டிஜிபி அவர்களோ கமிஷனர் அவர்களோ பத்திரிகை சந்திப்பாளர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த இதே போன்ற லாக்அப் மரணங்கள் வந்து திமுக மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இது பண்ணாங்க. ஆனா அதிமுக இது வரைக்கும் அமைதியா இருந்தது. ஆனால் இது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த சாத்தான்குளம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் காவல்துறை செய்திருப்பது தவறு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இப்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை எப்படிப்பட்ட ஒரு அரசியலாக மாற்றி வரிசையாக அவங்க வீட்டுக்கு போய் பணம் கொடுக்கறது, அப்புறம் அவர் பையன் போகிறது, அப்புறம் கனிமொழி அவங்க போகிறது, ஒரு ஒருத்தராக போகிறது, அதை எப்படிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றிவிட்டார்கள் அதை நாம் பார்த்தோம். ஆனால் இப்போ இது எதுவுமே அரசியல் நம்ம பேசலீங்க ஐயா, நடந்த தவறை நாம கேட்கிறோம். ஏன் இந்த தவறு நடந்துச்சு? சரி, ஒரு தவறு நடந்துச்சு, இரண்டாவது தவறு நடக்காது இருப்பதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்க? அதையும் எடுக்கல. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க லாக்அப் டெத்து மட்டும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் காவல்துறையினுடைய செயலின்மை. ரோட்ல வெட்டுறது, கேங் வார் பண்றது, கூட்டு பலாத்காரம் நடத்துறது, ஆங்காங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய கற்பழிப்பு குற்றங்கள் நடத்துறது செயலின்மையை காட்டுது. ஸோ காவல்துறையை பொறுத்தவரை தமிழக காவல்துறை ஒரு பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பாக மாட்டியிருக்கு. அதை பல்ல யாரு பிடுங்கினா? பாம்பாட்டி. பாம்பாட்டி யாரு? திமுகவுடைய ஒன்றிய செயலாளர். திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் என்கின்ற பாம்பாட்டி காவல்துறை நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை, தமிழக காவல்துறைக்கு பெரிய பெயர் இருக்குது, அதனுடைய பல்லை பிடுங்கிவிட்டு காட்சிக்காக அந்த பாம்பை வைத்திருக்கிறார். அதனால் இதில் சரி செய்யப்பட வேண்டியது திமுகவினுடைய அரசியல் தலையீடு தான் முதலிலே. அதை சரி செஞ்சாங்கன்னா பாதி பிரச்சனை காணாமல் போயிடும். காவல்துறையில் அதிக அளவிலான தலையீடு இருக்கு, மிக அதிக அளவிலான தலையீடு இருக்குன்னா எங்க இருக்குன்னா லோக்கல் ஸ்டேஷன். ஸ்டேஷனை வந்து திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதன் மூலமாக தங்கள் காரியத்தை சாதிக்கணும், அதன் மூலமாக ரியல் எஸ்டேட்டு லேண்ட் எஸ்டேட் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கணும், அது மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும் நினைப்பதற்காகத்தான் காவல்துறை வைத்திருக்கின்றார்களோ தவிர பொதுமக்களுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒரு காவல்துறை இருக்குது அப்படின்னு நம்முடைய திமுக காரங்க நினைக்கலாம். இதில் கொடுமை என்னன்னா, யாரோ சொல்லுவாங்க கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் கோயில்லையே கொடுமை. இப்போ முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி விசிட் பண்ணுற இடம் வந்து நம்முடைய காவல்துறை ஸ்டேஷன். நைட்டு 11 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு, மத்தியானம் எல்லாம் காவல்துறைக்கு போறாங்க, ரெக்கார்ட் எடுக்கிறாரு, பாக்குறாரு. ஸோ முதலமைச்சர் சரி காவல்துறையை பத்தி தெரிஞ்சவர்னு வச்சுக்கலாம், அவ்வளோ ரெக்கார்டு எடுத்து அட்வைஸ் பண்றாருன்னு வச்சுக்கலாம், அவர் காவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முதலமைச்சர் அதிகமாக போக போகத்தான் குற்றங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம ஏற்றுக்கணும். முதலமைச்சர் எப்போ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து குற்றங்கள் குறைந்தபாடு இல்லையோ தவிர குற்றங்கள் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது. என்ன மெசேஜ் முதலமைச்சர் காவல்துறைக்கு போய் ஒரு போலீஸ் ரெக்கார்டு எடுத்து பக்கத்தில் மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் ஒன்றிய செயலாளர் முதலமைச்சர் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் நிற்கும் பொழுது அது என்ன மெசேஜ் காவல்துறை கொடுக்குது? அல்லது நான் முதலமைச்சராகத்தான் போனேன் முதலமைச்சர் சொன்னால் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போனதுக்கப்புறம் குற்றங்கள் குறைந்திருக்கணும் அல்லமா, ஏன் குற்றங்கள் அதிகமாகும்? அது என்ன மெசேஜ் நம்முடைய முதலமைச்சர் காவல்துறைக்கும் தமிழக மக்களுக்கும் கொடுக்குறாங்க? இதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூருடைய லோக்கல் இஷ்யூக்கு வந்தீங்கன்னா இந்த வார்டு நம்பர் 11 ஒரு அண்ணன் ஜெயிச்சார், பழனிசாமின்னு ஒரு அண்ணன். நேற்று நம்முடைய கோயம்புத்தூர்னுடைய மாமன்ற கூட்டத்தில் அந்த பழனிசாமி என்ன சொல்கிறார், என்னங்க ரோடும் போட மாட்டீங்க, தண்ணியும் கொடுக்க மாட்டீங்க, பேசாமல் குப்பை எடுக்க மாட்டீங்க, நான் பேசாமல் என் பதவியை ராஜினாமா செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு கோயம்புத்தூரில் ஆளும் கட்சியினுடைய கவுன்சிலர் வார்டு நம்பர் 11 பழனிசாமி அவர்கள் இந்த ஆட்சி சரியில்லை, மாநகராட்சி அதிகாரிகள் சரியில்லை, ஒரு குப்பையை கூட நீங்கள் எடுக்கல, நான் பதவியை விட்டுறலாம்னு நினைக்கிறார். இப்போ நினச்சிருப்பார் பழனிசாமி என்ன,
அந்த கொலுசு கொடுத்தது தப்பாக போச்சு, முதல்லயே தெரிஞ்சிருந்தா அந்த கொலுசுனாச்சு காப்பாத்திருக்கலாம். அதனால் அப்படித்தான் இந்த ஆளும் கட்சியினுடைய அவலமான நிலைமை மக்களே பார்க்குறாங்க, பேப்பர் எடுத்து காலில் படிக்கிறாங்க. என்னை அது டிஎம்கேனுடைய சிட்டிங் கவுன்சிலர் சொல்கிறாரு, நாம் ரிசைன் பண்ணிடலாம் மாட்டிருக்கு, அப்படின்னா நம்ம மரியாதை தப்பிக்கும். அதையெல்லாம் தாண்டி பாலத்தை கட்டிட்டீங்க மத்திய அரசினுடைய பணத்தில், அதை 3 மாதங்களாக பொம்மையாக காட்சிகத்தை போல் வைத்திருக்கின்றீர்கள். எங்கள் பாலை எதுக்குங்க, வந்தவங்களுக்கெல்லாம் பாலை சுட்டி காட்டி கட்டிட்டேன்னு காட்டுறக்கா, இல்லை ரோட்டில் போகிறவங்க இந்த பாலத்தை பயன்படுத்துவதற்காகவும். அதற்கு நம்முடைய மாவட்ட தலைவர் பாலாஜி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாலத்தை கட்டிருக்கிறதே மக்கள் பயன்பாடுக்கு 3 மாதமாக 4 மாதமாக திறக்கலை, நான் போய் திறக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அமைச்சர் ஓடி வந்து திறக்கிறார், அதில் குண்டாசு ரவுடின்னு மிரட்டுறார். இதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு புண்ணியாத்மா வந்தார், நம்முடைய முதலமைச்சர் அவருடைய மகன். என்ன சொன்னார், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் பாய் தலைவாணி கொண்டு வந்து கோயம்புத்தூர்லேயே படுத்து தூங்கிடுவேன். அந்த புண்ணியாத்மா எங்கே போனார், கோயம்புத்தூருக்குள்ளே யாருமே பார்க்கல. இந்த கரூரை சார்ந்த அமைச்சர் ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு இருந்தார் எலெக்ஷன் அப்போ, அவரையும் காணும். அப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு இங்கே அமைச்சர் யாருங்க, யாருக்கிட்ட போய் மக்கள் புகார் சொல்லுவாங்க, மக்கள் யாருக்கிட்ட போய் குறைகளை சொல்லுவாங்க, அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு சிட்டிங் கவுன்சிலரே சொல்கிறாரு, என் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நான் பழையபடி ரியல் எஸ்டேட்டும் தண்ணீராரையும் ஓட்ட போயிடுறேன் பாரு, என்னை விட்டுருங்க, என் கொலுசு கொடுத்தது தப்பாக போச்சு. இதையும் பத்திரிகை நண்பர்கள் கேட்கணும். அந்தளவுக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய நிர்வாகம் மிக மோசமாக இருக்கிறது. அதை கேள்வி கேட்டால் ரவுடிங்கிறாங்க குண்டாங்கிறாங்க, அப்போ கேள்வி யாரும் கேட்கக்கூடாதான். அமைச்சர் பேசாமல் ஒரு வீடு கட்டி இங்கேயே வந்து தங்கிட்டார்னா காலையில் நம்ம மாவட்ட தலைவர் அமைச்சர் வீட்டுக்கு போய் கேட்டு வருவார், இங்கே யார்கிட்ட போய் நம்ம மாவட்ட தலைவர் கேட்பார். இந்தியா ஃபுல்லாக ஒரு பக்கம் நேர்மையான ஆட்சி, என்சிஆர்பி ரெக்கார்டை பார்க்கும் பொழுது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் டேட்டா பேஸை பார்க்கும் பொழுது, இந்த என்டிபிஎஸ் ஆக்ட் காஞ்சா கேஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இந்த ஆட்சி வந்து எதை வளர்த்துருக்கின்றார்களோ இல்லையோ, காஞ்சா கல்டிவேஷனை வளர்த்துருக்குறாங்க. எங்கே போனாலும் கூட இலவசமாக காஞ்சா கிடைக்கும், அதுலேயும் வந்து சிந்தட்டிக் ட்ரக்கு, இந்த டார்க் வெப்பில் ஆர்டர் பண்ணுறது, காலேஜில் ஸ்கூலில் இடத்துல எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் காஞ்சாவின் புழக்கம், குறிப்பாக அனைத்து விதமான ட்ரக்ஸினுடைய புழக்கம் அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம கமிஷனர் பார்த்தீங்கன்னா எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்னா, காஞ்சா ஆப்ரேஷன் 1.0, அப்புறம் 1 மாதம் கழித்து காஞ்சா ஆப்ரேஷன் 2.0. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி நம்ம லோக்சபா எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி காஞ்சா ஆப்ரேஷன் 500.0 வரைக்கும் போகணுமா, அந்த அளவுக்கு நடக்கிறது. தமிழ்நாடு வளர்ந்துருக்குதா இல்லையான்னு தெரியல, காஞ்சா முதலாளிகள் காஞ்சா விற்பவர்கள் அவர்களுடைய சொத்து இங்கே வளர்ந்துருக்கு. இதை முதலமைச்சர் எதற்காக இரும்பு கடன் வச்சு அறக்கலை, இப்போ யார் மேலே குண்டா ஆக்ட் போடுறீங்கன்னா, ட்விட்டரில் யாரோ ஒரு பதிவு போடுறாங்க, அதை ஆளும் கட்சி ஏற்றுக்கலாம், அவங்க மேலே குண்டா ஆக்ட். ஆனால் காஞ்சா விற்கிற எத்தனை பேர்த்து மேலே குண்டா ஆக்ட் போட்டிருக்காங்க, எத்தனை காஞ்சா முதலாளிகளை கொண்டு வந்து அடைத்திருக்கின்றார்கள், சப்ளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே பண்ணல. குறிப்பாக கோயம்புத்தூர் மாதிரி நகரம் இது ரொம்ப அதிகம், கோயம்புத்தூர் சென்னையெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம், கேட்பார் கிடையாது, காவல்துறை செயலின்மையை காட்டியிருக்கின்றார்கள், எல்லா பக்கம் ரவுடிகளுடைய அராஜகம். அப்படி இருக்கும்பொழுது நிறையா பெண்கள் தாய்மார்கள் சொல்கிறாங்க, குழந்தைங்களை நாங்கள் ஸ்கூலுக்கே அனுப்ப போகிறதில்ல, அந்தளவுக்கு பயம், ஏன்னா ஸ்கூல்லேயே இப்போ காஞ்சா வந்துருச்சு, பேசாமல் நாங்கள் வீட்டிலேருந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறோம், அந்தளவுக்கு சாதனையே நம்முடைய திமுக ஆட்சி செய்திருக்கு. அதேவேளையில் அன்புமணி ராமதாஸ் பாஜக வந்து இதில் வந்து இரட்டை வேடும் போது அங்கே கர்நாடக தேர்தல் அடிப்படையாக வச்சு தான் இப்போ அந்த கூட்டத்தை நடத்துறதுன்னு சொல்லி. அண்ணா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த காவிரி TWWB இந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கர்நாடகா ஒரு மெம்பர், தமிழ்நாடு ஒரு மெம்பர், புதுச்சேரி கேரளா எல்லாமே மெம்பராக இருக்கும். அதில் ஒரு மெம்பர் வந்து என்ன வேணாலும் கொண்டு வரலாம், அந்த மெம்பருக்கு உரிமை இருக்குது. ஆனால் மேகதாத்துவை எந்த மெம்பர் கொண்டு வந்தாலும் அணை கட்ட வேண்டும் என்று கொண்டு வந்தால் அதை தமிழக அரசு எதிர்க்க வேண்டும், அதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும். இது நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, ஒருவேளை கர்நாடகா கொண்டு வருதுனா கூட அது இன்அட்மிசபிள், ஏன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு, லோவர் ரைபேரியன் ஸ்டேட்னுடைய அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா நம்மளாம் காவிரியினுடைய லோவர் ரைபேரியன் ஸ்டேட்டாக இருக்கும், நம்மளுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது கட்டப்படாதுன்னு. அதனால் அவங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு அதை கொண்டு வந்தாலும் கூட தமிழகம் அதை எதிர்த்துச்சுன்னா தமிழகம் எதிர்க்கத்தான் போகின்றோம்,
அதை தாண்டி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு குறையாது. ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மாநில அரசு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுக்கும் கூட நாங்கள் துணை இருப்போம் என்று. இது டெக்னிக்கலாக ஃபேக்சுவலாக காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கர்நாடகா கொண்டு வர்றதை வச்சு எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது, எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா லோவர் ரைபேரியன் ஸ்டேட்னோட அனுமதி இல்லாமல் அந்த போர்டுக்கு பவர் இல்லை. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார், அந்த அரசியல் தலைவர் திடீர்னு இப்போ முடிச்சுக்கிட்டாரு, திடீர்னு இப்போ டூர் போகிறாரு, திடீர்னு போன இடத்துலையெல்லாம் ஆர்வமாக பேசுகிறார். ஆனால் இதே அரசியல் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும், மேகதாதுவுக்கு குறுக்க கர்நாடக அரசு ஒரு டேமை கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது முதன் முதலாக அதை எதிர்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு எதிராக தஞ்சாவூரில் உண்ணாவிரதம் இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தொடர்ந்து நம்முடைய குரலை மேகதாத்து அணைக்கு எதிராக கொடுக்கக்கூடிய கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா. இதெல்லாம் மறந்துவிட்டு திடீர் தலைவராக சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறது. இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டினுடைய பவரை கூட இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், லோவர் ரைபேரியன் ஸ்டேட் அவங்க பர்மிஷன் இல்லாமல் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு எந்த விதமான முடிவையும் எடுக்கக்கூட அதிகாரம் கிடையாது. இதுதான் வெரி கிளியர் கட் ஃபார்முலா. இதில் யாருக்கும் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். இருக்கக்கூடிய மாநிலங்கள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள், நாமெல்லாம் மெம்பரா இருக்கும். காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு 2018 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினால் உருவாக்கப்பட்டது. இந்த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் மேண்டேட் பண்ண டிஎம்சியை கொடுக்கறக்கு இதான் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு ரோல். அதே போல் ட்ரவுட்டு கண்டிஷன், மழை பெய்யாது தண்ணியே இல்லாதப்ப எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், இதான் ஒரு வேலை. அதே நேரத்தில் எந்த விதமான மெம்பர் ஸ்டேட்டும் ஒரு பிரச்சனையை கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு வந்து கர்நாடகா போதுமான அளவுக்கு தண்ணி கொடுக்கல, அதை அட்மிட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஆனால் புதிதாக அணை கட்டுறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு மெம்பர் ஸ்டேட் அதை கொண்டு வந்து போர்டு முன்னாடி வச்சாலும் கூட காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாடி முடிவெடுக்க முடியாது. அதான் நம்ம பாயிண்ட். டிஸ்கஸ் நீங்கள் பண்ணிக்கங்க, யார் கொடுத்தாலும் வாங்குங்க பேசுங்க. ஆனால் அதில் மிக தெளிவாக இருக்கிறது, ஒரு லோவர் ரைபேரியன் ஸ்டேட்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட யாரும் வைக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கேன்னாட் மேக் எனி டெசிஷனுங்கண்ணா. அவங்க டெசிஷன் எடுப்பதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இதை யார் கிளாரிஃபை பண்ணுறா? நம்முடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, மேகதாதுவில் அணை கட்டணும்னா இந்த மூன்று மாநிலங்கள் சம்மதம் கொடுக்க வேண்டும், தமிழகம் சம்மதம் கொடுக்க போவது கிடையாது, அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த தமிழக அரசினுடைய செயல்பாடு, ஆனால் தமிழக அரசினுடைய செயல்பாடு தனி செயல்பாடு கிடையாது. தமிழக மக்களினுடைய எண்ணத்தை தான் தமிழக அரசு பிரதிபலிக்க வேண்டும், அதை பிரதிபலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக மக்களினுடைய எண்ணத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலிக்கும். அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏகமனதான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசினுடைய செயல்பாடு தமிழக மக்களை பிரதிபலிக்க வேண்டும், அதை தமிழக அரசு பிரதிபலிக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரு மனதாக இதில் இருக்கின்றோம். அதனால் எந்த விதமான குழப்பமும் மேகதாத்துவ பொறுத்தவரை இல்லை. பாஜகவின் தொடர் செயல்பாடுகள் காரணமாக அதிமுக அந்த நிலைப்பாடு சொல்ல வேண்டிய, ஆனால் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து 2021 தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து 65 எம்எல்ஏக்கள் மூலமாக கொடுத்திருக்கின்றார்கள். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அதிமுகவோடவோ இன்னொரு கட்சியோடவோ எதிர்கட்சிக்கு போட்டி போடுற மனப்பக்குவம் மனப்பாங்கு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், ஆளும் கட்சியாக வருவதற்கு மக்களுடைய மனதை வெல்வதற்கு மக்கள் கூட இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக ஆளுகின்ற ஆட்சி பேசக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு
பொன்முடி அமைச்சர் சொல்றாரு என்இபி வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சி வந்து என்இபி வேண்டும்னு பேசுறோம். இருமொழி கல்வியா மூன்று மொழி கல்வியான்னு பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்து எந்த ஒரு மொழியும் கூட திணிக்கக்கூடாது, ஆனால் மூன்று மொழியை படிக்கணும்னு நம்ம சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சியூஇடி எக்ஸாம் வேண்டாம் என்று திமுக சொல்லும் பொழுது சியூஇடி எக்ஸாம் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. தொடர்ச்சியாக ஒரு ஒரு விஷயங்களை பார்த்தீங்க. அப்படி இருக்கும் பொழுதுன்னா பாலிடிக்ஸ் என்பது நரேட்டிவ் அடிப்படையில் இருக்குது, நரேட்டிவ் பாலிடிக்ஸ், அதாவது கருத்தியல் அடிப்படையில் தமிழகத்தினுடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்கள் வந்து ரெண்டு பக்கம் டிசைட் பண்ணுறாங்க. மிச்சிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம், நீட்டிலிருந்து ஆரம்பித்து புதிய கல்விக் கொள்கையிலிருந்து ஆரம்பித்து சியூஇடி எக்ஸாமிலிருந்து ஆரம்பித்து அனைத்து விதத்திலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை முக்கியமான கட்சிகள் ஒரு பாதையில் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நீட்டு வேண்டும் என்று ஆதாரபூர்வமாக சொல்லுகின்றோம், சியூடி வேண்டும் என்று சொல்லி இப்படி இருக்கும் பொழுது கருத்தியல் அடிப்படையில் தான் அரசியல் போயிட்டு இருக்கணும். எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து எப்படி வருது அப்படின்னாங்கன்னா மக்கள் கொடுக்குற வாக்கு மூலமாகத்தான். அது வந்து மக்கள் வந்து எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து அதிமுக கொடுத்துருக்காங்க. நாம் அதிமுகவோடு எப்பொழுதும் கூட கம்பேர் பண்ணுறக்கோ சண்டை போடுறக்கோ போகலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்பது கருத்தியல் அடிப்படையில் மக்கள் முடிவு பண்ணுறாங்க. எந்த கட்சியினுடைய கொள்கை நமக்கு வேண்டும், நமக்கு மூன்று மொழி கொள்கை வேண்டுமா, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கின்றேன் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது, பாஜகவோட நம்ம போகணுமா, ஆனால் ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்த காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருக்கு, அப்போ திமுக பேசுவது பச்சை பொய்யா, அதையெல்லாம் பார்க்குறாங்க. பேரறிவாளன் ரிலீஸை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்ன, திமுகவுடைய கொள்கை என்ன, ஒரு ஒரு இஷ்யூமே எங்கனா இந்த மாதிரி 10,000 இஷ்யூ எடுத்துக்கலாம், எல்லா இஷ்யூலையுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெரேட்டிவ் என்பது டிஸ்டிங்டாக தனித்துவமாக கருத்தியல் அடிப்படையில் மிக வித்தியாசமாக இருக்கும் பொழுது தமிழக மக்கள் இது வேண்டுமா என்று செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் அடிப்படையில் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஏன் திமுக நம்மை செயல்பட வைக்கின்றார், திமுக சொல்லுகின்ற அனைத்து பொய்யையும் கூட உண்மை மூலமாக ஆதாரத்தின் அடிப்படையில் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில். உதாரணத்துக்கு இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸினுடைய அந்த ஏஜேஎல் யங் இந்தியாவை பற்றி நம்ம பேசுறோம். இது தமிழ்நாட்டில் எந்த கட்சி பேசுறாங்க, 2,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு யார் பேசுறாங்க, இதை மக்கள் பார்க்குறோம். இந்த அடிப்படையில் தான் அரசியல் சென்று கொண்டிருக்கிறதோ தவிர வேறு அடிப்படையில் கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஒரு கருத்து பாஜக தான் சிறந்த எதிர்கட்சியாக திகழ்ந்தது அப்படின்ற ஒரு கருத்து, அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுடைய கட்சி நம்பர் ஒன் கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும், அது சரி, அதைத்தான் அவங்க பண்றாங்க, தவறு கிடையாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டனும் ஒரு ஒரு தலைவனும் இந்த கட்சி நம்பர் ஒன் கட்சியாக வர வேண்டும் என்று உழைக்கின்றான், தவறு கிடையாது. இது அனைத்துமே அந்தந்த கட்சியை பொறுத்தவரை அவர்களுடைய தங்கம் 24 கேரட், அதைத்தான் அதிமுக சொல்கிறாங்க, அதைத்தான் பாஜக நாங்களும் செய்கிறோம். இந்த நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை பொன்னையன்ன சொன்ன கருத்துக்கு பாஜகவில் சில பேர் மாற்று கருத்து சொல்லியிருக்காங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக சில விஷயங்களை செய்திருக்குன்னு சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து 2-3 தலைவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கூட இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, பொன்னையன்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சு போச்சு. ரெண்டு கட்சியுமே தனித்தன்மையாக இருக்கக்கூடிய கட்சிகள், ஒரு தேசியத்தின் அடிப்படையில் கூட்டணியில் இருக்கும், கூட்டணியை தலைவர்கள் முடிவு செய்கின்றார். அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷனோ இல்லை ஒரு பிரச்சனையோ, இதில் வந்து இந்த கட்சிக்கு அந்த கட்சி போட்டு, ஏற்கனவே சொன்னது போல் திமுக வாங்கியிருக்கிறது வெறும் 33% ஓட்டு தான், 67% ஓட்டு மக்கள் திமுகவை எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழகத்தில். அப்படி இருக்கும் பொழுது பாஜக இன்னொரு கட்சியை அழித்துத்தான் வளர வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் கிடையாது. பாஜக இங்கே வளர்வதற்கு நிறைய ஸ்கோப் மக்கள் நமக்கு கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த குழப்பத்தையுமே நாங்கள் பார்க்கவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் முத்தரசன் நேற்று ஒரு மீட்டிங்ல பேசும்போது அண்ணாமலை போல நீங்களும் ஆளுநர் ரவி அவர் வந்து கட்சியில பிஜேபி கட்சியில சேர்ந்துக்கலாம், ஆளுநராக இருக்காதீங்க, நீங்கள் சொல்கிற தலைவரெல்லாம் உண்மையாலுமே வெட்கப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய முதலமைச்சர் கேரளாவில் தங்கத்தை கடத்திக்கிட்டு இருக்கார். எல்லா முதலமைச்சரும் பாஜகவினுடைய முதலமைச்சர் எப்படி ஏழைகளை வந்து வாழ்க்கையை உயர்த்தலாம் என்று யோசிக்கும் பொழுது
கேரளாவுடைய முதலமைச்சர் எப்படி தங்கத்தை கடத்தலாம், தங்கத்தை கடத்தினது யார் சொன்னாங்கன்னா நாம சொல்ல, அந்த சொப்னா சுரேஷ் அவர்கள் போலீஸ் என்கொயரி முடிச்சுட்டு வந்து பத்திரிகையிட்ட பேசியிருக்காங்க, ஆடியோ கான்வர்சேஷனை லீக் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரனுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சிவசங்கர் கைது செய்யப்பட்டு இப்போ வெளியிருக்கார் பெயிலில். இவ்வளவு டிராமா நடந்த பின்பு தங்கத்தை கடத்தினது நான் தான் சொன்ன சொப்னா சுரேஷ் அவர்களே முதலமைச்சருக்கு இதில் சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஹரிச்சந்திரனை போல் பேசி கொண்டிருக்கின்றாங்க. தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கன்னா இருக்குது, ஒரு காலத்தில் இருந்தாங்க, மக்களுக்காக ஏதோ செய்கிறோன்னு இருந்தாங்க. இப்போ அவங்க இருக்கிற கூட்டணி என்ன, ஒரு பக்கம் எம்ஆர் குரூப்போட டீலை போட்டு ஜி ஸ்கொயர் உள்ளே வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மில்லை எல்லாம் லேண்ட் எடுத்து எந்த மில் தொழிலாளர்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி சண்டை போட்டுச்சோ இன்றைக்கி அதே மில்லை ஜி ஸ்கொயர் எடுத்துருக்குறாங்க. அது ஃபஸ்ட்டு எம்ஆர் குரூப் எடுத்த மில்லை, இப்போ ஜி ஸ்கொயர் ராதாகிருஷ்ணன் மில்லை எடுத்து அதில் ஜி ஸ்கொயர் உள்ளே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா, துபாயில் அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது எப்படியா நடந்தது, இதெல்லாம் எங்களுடைய தொழிலாளர்கள் வயிற்றில் போய் அடிச்சிட்டேன்னு ஜி ஸ்கொயர் ஆஃபீஸ் முன்னாடி போய் இவங்கள போய் பண்ண சொல்லுங்க. லூலு மால் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, லூலு மால் வந்தவுடன் பாதிக்க போகிறவங்க படக்க போகிறவங்க யார் ஏற்கனவே பேசியிருந்தோம், கர்நாடகா விடவோ யூபியை விடவோ தமிழ்நாட்டில் தான் சிறு குறு தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அவங்க தான் முதல்ல வீட்டுக்கு கடையை சாத்திட்டு கிளம்பணும். அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்தில் உட்காந்து கிளாப் தட்டி சாமரசம் வீசி கொண்டிருக்கிறது, திமுக கட்சிக்கு சாமரசம் வீசி கொண்டிருக்கின்றார். இவங்கெல்லாம் அரசியல் கட்சி நடத்தணும், ஒரு ஆஃபீஸில் கரண்ட் பில் கட்டணும், ஒரு பார்க்கிங் இருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. கேட்டால் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நாலு கருத்து பத்திரிகை நண்பர்கிட்ட பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட பேசணும், அண்ணன் லூலு மாலை பற்றி ஜி ஸ்கொயரை பற்றி அண்ணாமலை அண்ணன் பேசுகிறவங்க கருத்து என்ன, அதில் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கேரளாவிலே உங்களுடைய முதலமைச்சர் தங்க கடத்தலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள், அதை பற்றி முதல் நீங்கள் கருத்து சொல்லுங்கன்னே, அப்புறம் நீங்கள் குற்றச்சாட்டு அப்புறம் வைங்கன்னு கேட்கணும். நான் இந்த கடைசி கேள்வி எடுத்து முடிச்சுக்கலாங்கன்னா, சிதம்பரத்தில் நம்முடைய தீட்சிதர்கள் அவர்கள் இது பெரிய ஸ்டோரிங்க, 1951 சிதம்பரம் கோயிலுக்கு முதன் முதலாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டாங்க. பெரிய சட்ட போராட்டத்திற்கு பின்பு அது தீட்சிதர் கையிலேயே இருக்குது. 2014 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. த கேரக்டர் த மேண்டேட் அதில் இருக்கக்கூடிய ஆகம சாஸ்திரம் அனைத்தையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அவர்களுடைய அதிகாரிகளை அனுப்பி இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி இந்த சீட்டு போடுற கம்பெனிலாம் போலீஸ் போய் சீல் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி சிதம்பரம் கோயிலை சீல் வைக்கிறதுக்கு போகிறாங்க. கேட்டால் இந்த புகை காட்டு அந்த புகை காட்டு. உண்மையாலுமே நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வெட்கப்பட வேண்டும், தன்னுடைய அதிகாரிகளை ஏறி விட்டு அதன் மூலமாக அரசியல் லாபத்திற்கு காயிறாங்க. தீட்சிதர்கள் செய்த தவறு என்ன, சிதம்பரத்தில் இந்து துறவிகள் சன்னியாசிகள் ஒரு 3000 மேலே அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு போராட்டத்தை அறிவித்து நம்முடைய சிவபெருமான் அவர்களை அவமதித்தவர்களை கைது செய்ய வேண்டும்னு சிதம்பரத்தில் கூட்டம் போட்டாங்க. அதற்கு பழிக்கு பழியாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முழுமையாக எதிரானது. அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களை மிரட்டக்கூடிய செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள், தமிழக மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், மக்களும் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறார், 2014 தீர்ப்பை எதிர்த்து ஏன் போறார், கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ல இவர் உள்ளே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார்களா, இல்லை அதிகாரிகள் உள்ளே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்பதை இந்து அறநிலையத்துறை அவர்கள் தான் கிளாரிஃபை பண்ணும். இதை தாண்டி கேள்வி கேட்டீங்கன்னா ஆதீனங்களை மிரட்டுறாரு. இப்போ என்ன ஆதீனங்களை திட்ட ஆரம்பிக்கல, நெக்ஸ்ட் ஆதீனங்களை திட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க, காலை வெட்டுவாங்க, இப்போதைக்கு ஆடி தினங்களை மிரட்ட மட்டும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் என்ன ஒரு செயல், தமிழகத்தில் இதை போன்று எப்பொழுதும் பார்த்தது கிடையாது. எதற்காக இப்போது திமுக அராஜகத்தை கையில் எடுத்து ஏவி விட வேண்டும்? நான் கடைசியாக ஒரு கேள்வி, பள்ளிக்கல்வித்துறை வந்து இன்னைக்கு நிறைய பள்ளிகள் இன்னைக்கு பள்ளிகள் துவங்கியிருக்கு இல்லையா, நிறைய தனியார் பள்ளிகளில் வந்து கட்டணம் செலுத்தலன்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து வெளியே நடத்திருக்காங்க இன்னைக்கு பல தனியார் பள்ளிகள் தமிழகம் முழுவதும். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கண்டிப்பு கொடுக்கல. தனியார் பள்ளிகள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தாய்மொழியில் யாரு போய் குழந்தைங்க படிப்பாங்களோ அந்த எண்ணிக்கை குறையும். அது வந்து எந்த டவுட்டுமே இல்லை, அது நம்ம ஃபேக்சுவலாகவே சொல்லலாம். நாம் ஆதாரம் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் கூட நம்ம சொன்னோம். 10th எக்ஸாமில் நம்முடைய தமிழ் லாங்குவேஜை 2011 2021
யார் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜாக எத்தனை பேர் எடுத்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா குறைஞ்சிருக்கு. அதாவது எதுவுமே செய்யாமல் நம்முடைய தாய்மொழிக்கு ஒப்புக்கு செப்பு கட்டுறது திமுக வரும்பொழுதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம கவனத்துக்கு வரலைங்கன்னா அந்த மாதிரி வெளியே அனுப்பியிருந்தால் அது தவறு. உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை தலையிட்டு அதனை சரி செய்யாமல் இருந்தால் அது மாபெரும் தவறு. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு எங்கன்னா டைம் இருக்கு, பாவம், ஷூட்டிங்கில் இருக்காரு, படம் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்காரு, அப்புறம் ஏதாச்சும் இந்த ட்ரெய்லர் ஃபங்க்ஷனில் இருக்காரு, அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சோண்டு டைம் இருந்தால் ஸ்கூல் பக்கம் போகிறார். காமராஜர் ஐயா ஸ்கூல் பக்கம் போகல, ஆனால் மேதை மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கலாம், அதை ஏற்றுக்கலாம். அதற்கு இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பொய்யாமொழி அவர்களும் நானும் ஸ்கூல் பக்கம் போகல, நானும் காமராஜர் மாதிரி மேதை சொன்ன ஏற்றுக்க முடியும். காமராஜர் ஐயா ஸ்கூல் பக்கம் போகாத போது என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூல் பக்கம் போகாத போது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ப்ரைவேட் ஜெட்டில் உதயநிதி அவரோட ப்ரைவேட் ஜெட்டில் இருக்கிறீங்க பாதி நேரம், அல்லது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு படத்துக்கு வர்ணனை கொடுக்குறீங்க. நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்யாத ஒரே வேலை இந்த ஐபிஎல் மேட்சுக்கு தமிழில் கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுத்தாத மட்டும்தான் அவர் செய்யாத ஒரே வேலை. அனைத்து விதமான என்டர்டெயின்மும் செஞ்சுட்டு எப்படி அவர் கவனம் இருக்கும்? அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கோம். எப்படி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடாதோ அதற்கு சான்றாக சாட்சியாக இந்த அமைச்சர் இருந்து கொண்டு யாருக்குமே எந்த குழப்பமும் இல்லை. திமுக காங்கிரஸை தவிர அனைத்து கட்சிகளும் என்டிஏ அலையன்ஸில் போட்டியிட்டு 39-0 சீட்டை ஜெயிச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 400 மேல எம்பிக்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய காங்கிரஸ் திமுகவை தவிர எல்லாரும் தேசியத்தின் பக்கம் வரணும். அதிமுக அவர்கள் நம்முடைய கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறாங்க, மிக முக்கியமான ஒரு கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்களை எல்லாம் ஆதரித்த ஒரு கட்சி. ஆர்டிகல் 370 விவசாய சட்டத்திலிருந்து மிக உக்கரமாக குரல் கொடுத்தவர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் 2024 நம்மளோட இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நான் சொல்வது இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த காங்கிரஸ் டிஎம்கேவை தவிர எல்லாரும் தேசியத்தின் பக்கம் வர வேண்டும் என்பது என்னுடைய அழைப்பு. அண்ணா, தனி மனிதர்கள் நம்முடைய கட்சியில் சேர்றாங்க சேரல அப்படிங்கிறத பற்றி எப்பொழுதும் கூட நாம் கருத்து சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மனது புண்படும்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை இருக்காது. கட்சியிலேருந்து இவங்களை கூப்பிட்டு வந்தீங்க, அவங்கள கூப்பிட்டு வந்தீங்க, சில பேர் அதிமுகலேருந்து வந்திருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லுங்கள். வரும்பொழுது இங்கே வந்தாங்க, எனக்கு இந்த கட்சியில் புதுசாக நான் ஒரு ஸ்கோப் பார்க்குறேன், நானும் வளர வேண்டும் என்று நினைக்கின்றேன், மாவட்டத்தில் தலைவர்கள் இருக்காங்க, நான் வரவேற்றிருக்கேன். அதே நேரத்தில் சில முக்கியமான தலைவர்கள் வரும்பொழுது அதிமுகவினுடைய மனது புண்படும்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை எப்பொழுதும் இருக்காது. அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்கன்னா, தனிப்பட்ட கருத்து யார் என்ன வேணாலும் சொல்லலாங்கண்ணா, ஏன்னா அதிமுக நிறைய சொல்லியிருக்காங்க. இது கட்சியினுடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து இது. உள்ளாட்சி தேர்தலில் வந்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு யார் சொன்னாது? உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு கட்சியும் தான் வளர வேண்டும் என்று நினைக்கும், அதற்கு அடித்தளமாக உள்ளாட்சி தேர்தல் இருக்கும். வளரணும், நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய புதிய தலைவர்களை உருவாக்கணும், அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றது, பெரிய அளவில் தன்னுடைய வளர்ச்சியை காட்டியிருக்கிறது, காட்டிக்கொண்டு இருக்கிறது. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் மிக மிக பரஸ்பரமான ஒரு அற்புதமான நட்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த கொடுத்தல் வாங்கல் நம்ம கட்சிக்குள்ளே கிடையாது. நீங்கள் பேரறிவாளன்னா நான் கட்டி பிடிச்சி நான் கூப்பிடுவேன், காங்கிரஸ்காரங்க என்னைய திமுக காரங்க எங்கள் கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் கூட அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக எங்களுடைய மானத்தை அடகு வைப்போம் என்று சொல்லும்போது அந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் கிடையாது. இரண்டுமே பரஸ்பரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனால் எந்த விதமான குழப்பமும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வராது, எப்பொழுதும் இல்லை. ஆனால் நீங்கள் துறை செயலாளர்களை மாற்றுறதுனால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும். ஆனால் நீங்கள் அமைச்சர்களை எல்லாம் மாற்றி கொஞ்சம் பேர்த்த வெளியே எடுத்தீங்கன்னா மக்களுக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும்.
அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லாம் ஓப்பனாக 20 ரூபா கூட பேக்கெட்டில். இப்போ அமைச்சர் ஆஃபீஸ்க்குள்ளே, திமுக அமைச்சர் ஆஃபீஸ்க்குள்ளே போனீங்கன்னா சட்ட வேட்டி மட்டும்தான் உருவாக வெளியனுப்புகிறாங்க, எல்லாத்தையும் குடிக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் கவனத்தில் எடுத்து அந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய அமைச்சர்களை நீக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியான நன்றி.